السلام عليكم ورحمه الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله، وما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நபிமார்கள் வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இயலாத காரணத்தினால் அதிலே எஞ்சிய பகுதிகளை ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக விளக்குவது என்று ஏற்கனவே உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே நாம் எல்லாம் இங்கே குழுமியிருக்கிறோம். ஏற்கனவே நபிமார்கள் வரலாறை நாம் தொகுக்கும் பொழுது இந்த உலகம் எவ்வாறு படைக்கப்பட்டது, முதலிலே படைக்கப்பட்ட பொருள் என்ன என்பன போன்ற விவரங்களையும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் இருந்து ஒரு சில நபிமார்களுடைய வரலாற்று நிகழ்ச்சிகளையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், ஜுல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாம், அல்யசா அலைஹிஸ்ஸலாம், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், இவ்வளவு பேருடைய வரலாறுகளை நம்ம உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ரமலான் மாதத்தில் வந்து இவ்வளவு பேருடைய வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எஞ்சிய வரலாறுகள் என்று எடுத்துக்கொண்டால் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அவ்வளவுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. முகமது அல்லா அலைஹிஸ்ஸலாம் ஒன்று சேர்த்து 25 பேர்ல இவ்வளவுதான் நமக்கு நிச்சயம் இருக்கிறது. இப்ப இன்றைய தினம் வந்து மூசா நபியுடைய வரலாறை நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ரமலான் மாதத்தில் மூசா நபி வரலாறு மட்டும் தனியாக எடுத்து வைத்துவிட்டு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு எல்லாம் சொன்னோம். காலத்தை வைத்து பார்த்தீர்களானால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் நம்ம பின்னாடி சொல்ல வேண்டிய ஆகும். ஏன்னா மூசா நபிக்கெல்லாம் நம்ம திரும்பி வந்தவங்க. இருந்தாலும் குறுகிய நேரத்தில் சொல்ல முடியுங்கிற அடிப்படையில தான் அதனை முதல்ல சொல்லிட்டோம். மூசா நபி சொல்ல ஆரம்பிச்சிருந்தோம்னு சொன்னா அது முடிஞ்சிருக்காது. அந்த வரலாறு கால்வாசி கூட சொல்லியிருக்க முடியாது என்ற காரணத்தினால குறைந்த நேரத்தில் சொல்லப்பட வேண்டிய அடிப்படையில இந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஈசா, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் ஷார்ட்டா சொல்லி முடிச்சுட்டோம். இல்லைன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு முந்தி சொல்ல வேண்டியவங்க. அந்த தர்த்திப்பு பிரகாரம் பாத்தீங்கன்னா ஜக்கரியா நபிக்கெல்லாம் முன்னாடி, யஹ்யா நபிக்கெல்லாம் முன்னாடி நாம சொல்லப்பட வேண்டியது மூசா நபி தான். இருந்தாலும் அந்த அளவை கருத்துல கொண்டு நம்ம என்ன செய்வோம், கடைசியா அதை சொல்லிட்டோம். மூசா நபியுடைய வரலாறை பொறுத்த வரைக்கும் திருக்குறானை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அதிகமான விவரங்கள் ஒருவருடைய வரலாறுல கிடைக்குதுன்னு சொன்னா அது மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். அதே மாதிரி ஹதீசுகள்ல ஏராளமான ஹதீசுகள், ஆதாரப்பூர்வமான ஹதீசுகள் ஒருவருடைய வரலாறுல கிடைக்குதுன்னு சொன்னா அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் கிடைக்கிறது. நிறைய, அதாவது மற்ற நபிமார்கள் எல்லாருடைய வரலாறையும் ஒரு பகுதியாக்கி மூசா நபி வரலாறு மட்டும் ஒரு பகுதியாக கூட இருக்கும், அவ்வளவு கிடைக்குது. எந்த அளவுக்கு வித்தியாசமா இருக்கு கேட்டா, மற்ற அவ்வளவு நபிமார்களுக்கும் எவ்வளவு விவரங்கள் கிடைக்கிறதோ அது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு நூல் எழுதி மூசா நபியுடைய வரலாறு ஆதாரமா கிடைக்கிறார், அதை மட்டும் ஒரு நூல் எழுதுனா சமமா இருக்கும். அந்த அளவுக்கு மூசா நபியுடைய வரலாறு மாத்திரமே பல நாட்கள் செல்ல வேண்டிய அளவுக்கு ரொம்ப விரிவான வரலாறு, நிறைய செய்திகள் அவங்களை பத்தி தான் கிடைக்கிறது. அது போக மூசா நபியை பொறுத்த வரைக்கும் இந்த பிறந்ததுல இருந்த பிறப்பு முந்தி இருந்த ஒருத்தருடைய வரலாறு கிடைக்குதுன்னு சொன்னா இவங்களுக்கு தான் கிடைக்குது. மற்றவங்க எல்லாம் நபியானதுலேருந்து விஷயம் ஆரம்பிக்கும். இது விளக்கா யூசுப் நபி, அவர் கூட சின்ன பிள்ளைகளிலிருந்து ஆரம்பிக்குது, பிறந்திருந்து ஆரம்பிக்கல. யூசுப் நபி கூட சிறுவராக இருக்கும் பொழுது ஆரம்பிக்கிறத தவிர பிறக்க முந்தியிலிருந்து இவருடைய வரலாறு ஆரம்பிக்குது. இது எந்த சூழ்நிலையில பிறந்த ஆரம்ப சூழ்நிலையில இருந்த மூசா நபியுடைய வரலாறு வந்து திருமல் குரான்ல சொல்லப்படுற காரணத்தினால இதுல நிறைய செய்திகள் வந்து நமக்கு கிடைக்கிறது. இதுல மூசா நபியுடைய வரலாறுக்குள்ள நுழைகிறதுக்கு முன்னாடி
ஒரு சின்ன ஒரு ஒரு திருத்தம் ஒன்று உங்களுக்கு செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா கடைசியாக ரமலான்ல நாம வந்து உரையில் கேட்கும் பொழுது அந்த அல்யசாய் என்ற ஒரு நபி அவர் அகிலத்தை விட சிறந்தவராக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்றான். அதை வைத்து நபி என்று சொல்ற முடிவெடுக்க முடியாது என்று நம்ம சொல்லியிருந்தோம். சிறந்தவராக்கிறதுங்கிறது வந்து ஒரு நபிக்கு உரிய வாசகம் இல்லைன்னு சொல்லி. ஆனால் அது வந்து திருக்குறான்ல வந்து ஒரு வசனத்துல என்ன இருக்குன்னு கேட்டா, அதாவது 21:89 என்ன இருக்குன்னு கேட்டா, இவர்களுக்கு அல்லேசா நபியை பத்தி சொல்லிட்டு இவர்களுக்கெல்லாம் நான் வேதத்தை கொடுத்தோம்னு ஒரு 4 வசனம் கழிச்சு எல்லாம் சொல்றான். அவர்களுக்கெல்லாம் நிபுவத்தை கொடுத்தோம், வேதத்தை கொடுத்தோம்னு சொல்ற காரணத்தினால அல்லேசாங்கிறவங்க நபிங்கிறதுக்கு பொறுப்பு கிடைக்கிறது. அந்த ஊட்டி விழுங்குற ஆளை பொறுத்து மட்டும்தான் என்ன செய்யல, அவர் நபியா நபி இல்லையாங்கிற ஒரு பொறுப்பு கிடைக்கல. அது ஒரு திருத்தத்துக்காக வேண்டி அதை அவங்களுடைய கவனத்துக்கு வைத்துவிட்டு இப்ப மூசா நபியுடைய வரலாறுக்கு நம்ம சொல்றோம். மூசா நபி வரலாறுக்கு சொல்வதற்கு முன்னாடி மூசா நபியுடைய வரலாறை பொறுத்த வரைக்கும் அவங்க நபியானதிலிருந்து சொல்லப்படல, அவங்க எந்த சூழ்நிலையிலிருந்து பிறந்தாங்கன்னு சொல்லப்படுறதுனால அவங்க எந்த மாதிரியான ஒரு ஆட்சி முறை ஒரு சமூக அமைப்புல பிறக்கிறாங்கன்னு சொன்னா அதை பற்றி நிறைய குஸ்தாக்கள் கதைகள் கொஞ்சம் எழுதி வச்சிருக்கிறாங்க. என்ன எழுதி வச்சிருக்காங்க கேட்டா, எகிப்து மிஸ்ரு, மிஸ்ருனா எகிப்து, எகிப்துல ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருந்தான் ஒரு மன்னர் இருந்தாரு. அந்த மன்னரை வந்து கொலை பண்ணிவிட்டு பிறவுடைய வரலாறு ஆரம்பிப்பாங்க. மூசானது வரலாறு நீங்க அந்த கசூசல் அம்பியாவா இருக்கட்டும், நபிமார்களுடைய வரலாறா இருக்கட்டும், இந்த மாதிரி புத்தகங்கள் போட்டவங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மூசானதிய வரலாறுல ஸ்டார்டிங்ல யார் வருவான்னு கேட்டா பிறவன் தான் முதல்ல சொல்லுவாங்க. ஏன்னா பிறவன் இருக்கும்போது அவங்க பிறக்கிறாங்க, அதனால பிறவனுடைய ஆட்சியை பத்தி சொல்ல வேண்டி வருது அப்படி சொல்லுவாங்க. எப்படி எல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்கன்னு கேட்டா, பிறவனுக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்து சகாவத்துன்னு சொல்லி ஆட்சியில் இருந்தாராம். அவர் ஒரு கனவு கண்டாராம். என்ன கனவு கண்டார்னு கேட்டா, தன்னை வந்து கொலை பண்ணிட்டு இன்னொரு ஆள் ஆட்சிக்கு வர்ற மாதிரி வந்து இவர் ஒரு கனவு கண்டாராம். கனவு கண்ட உடனே அதே மாதிரி என்ன வந்து பிறவனுங்கிறவன் வந்து அப்ப வந்து அவனுடைய பேர் பிறவன் இல்லையா, அவனுடைய பேர் வந்து வலிதான், எல்லாம் பிறவன் பேர சொல்றான். பேருக்கு இன்னொரு பேர் சுட்டுவாங்க வரலாறுங்கிற பேர்ல பக்கங்கள் மறுக்கிறதுக்காக வேண்டி. வலிதுங்கிற பேர்ல அந்த பிறவனுங்கிறவன் வந்து ஒரு ஆட்டு இடையனுக்கு மகனாக பிறந்து ரொம்ப இளமையில கஷ்டப்பட்டு சூதாட்டத்தில் விளையாடி அப்புறம் ஆதாரம் போய் அதுவும் சப்பிட்டு வராம இப்படி பல விதமான அவதாரங்கள் பிறவன் இருக்கிறான். எடுத்து என்ன ஆச்சுன்னு கேட்டா, அந்த கடைசியா குழப்புக்கு வழியெல்லாம் போனோடனே சுடுகாடு இருக்குல்ல அங்க போய் உட்காந்துக்கிட்டானா, சுடுகாட்டுல உட்காந்து எந்த குணம் வந்தாலும் அது வரி வாங்குறது. இதெல்லாம் கதை இட்டு கட்டிக்கிறாங்க அப்படி அவங்க வரி வாங்குறது. அப்ப இந்த மாதிரி சுடுகாட்டுல வரி வாங்குறான் ஒருத்தன் சொல்லி அரசருக்கு தகவல் போகலாம், அவங்க பிடிச்சிட்டு வா ஏன் சுடுகாட்டுக்கு வரி வாங்குறது அப்படின்னு கொண்டு வந்து சொல்லிட்டாரான். கொண்டு வந்து நிறுத்தினவன அவன் என்ன பிறவனு, அந்த வரி வாங்கின தொகையெல்லாம் கொண்டாந்து அரசர் முன்னாடி போட்டவுன்னு குழுவூர் தொகையா, அப்ப நீ அபிஷியலாக நீ வசூல் பண்ணுது நல்ல வரியா இருக்கு இது அப்படின்னு அவனே நியமிச்சுட்டாராம். அப்படி நிறைய வசூல் பண்ணி கொடுத்ததை பார்த்துக்கிட்டு அவனை ஊர்காவல் துறைக்கு தலைவராக்கினாராம். அதுக்கு பிறகு அவன் தலைவராக இருந்துகிட்டனால நெருக்கமா மன்னர்த்தை போய் வர அது மாதிரி இருந்த உடனே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வர கொண்டுபிட்டு இவன் வந்து உட்கார்ந்துட்டான். இப்படிங்கிற மாதிரி ஒரு கதைகளை வந்து எல்லாருமே இந்த நபிமார்கள் வரலாறு நூல்கள் யாரெல்லாம் எழுதியிருக்கிறாங்களோ அத்தனை நூல்கள்லையுமே பிறவன் ஆட்சிக்கு வந்ததுக்கு ஒரு கதையை அது மாதிரி எல்லாம் ஜோடித்து சொல்றாங்க. இதற்கெல்லாம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, இது குர்ஆன்லயும் இப்படி இல்லை, எந்த ஒரு ஹதீஸ்லயும் இப்படி கிடையாது. இதெல்லாம் சும்மா ஒரு கற்பனை. பிறவன்கிறவன் ஆட்சி செஞ்சு அவ்வளவுதான். நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன, மூசா நபி பிறக்கக்கூடிய காலத்துல வந்து பிறவன் என்பவன் ஆட்சி புரிந்தான், அவன் எப்படி வந்தாங்கிற விவரம் எல்லாம் நம்ம கற்பனை செய்தெல்லாம் சொல்லக்கூடாது. அவன் ஆட்சிக்கு வந்தான், நம்ம அப்பா ஆட்சியில இருந்ததுனால கூட ஆட்சிக்கு வந்திருக்கலாம், வேற ஏதோ ஒரு வகையில கூட ஆட்சிக்கு வந்திருக்கான், அவன் எந்த முறையில வந்தான் என்பதற்கு நமக்கு விவரம் கிடைக்கல. மூசானது பிறக்கக்கூடிய அந்த நாட்டில் அந்த காலத்தில் அந்த ஊரில் ஆட்சியில இருந்தது பிறவனு, இதை நம்ம வசதி தெரிஞ்சுதான் போகணும், மற்ற கதைகள்லாம் நமக்கு தேவையில்லை. அடுத்து என்னன்னு கேட்டா, பிறவனு வந்து ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்த உடனே அவன் என்ன பண்றானா, ஒரு கனவு காண்றானா பிறவன், கதைகள்லாம் என்ன கனவு காண்றான், ஒரு நெருப்பு.